نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بل تؤذون الحياة الدنيا والآخرة خير وبقى. آمنت بالله، آمنا بالله، صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الإيمان عريان ولباسه التقوى وزينته الحياء وثمرته العلم. قال نبينا صلى الله عليه وسلم: புகழனைத்தும் ஆழ்கடல் சூழும் அலைகளையும் அரிசி லவு கலம் குருஷி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி புரியும் அல்லாஹ்வுக்கே உரியது. சலவாத்தும் சலாமும் இவ்வனைத்திற்கும் அசல் வித்தாக விளங்கும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், சஹாபாய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குதுபுகள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த மூதாவியர்களான சாலிஹீன்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக புதுமனை தெருவிலே ஹாஜி அகமது தம்பி மரக்கேயர் அவர்களுடைய இல்லத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடத்தப்படக்கூடிய இந்த பயான் மஜ்லிஸில் இன்றைய 3ஆம் நாள் இந்த பயான் மஜ்லிஸிற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்லவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், சிறுவர் சிறுமியர்கள் அனைவர்களின் மீதிலும் அல்லாஹுவினுடைய பேரருளும் கிருபையும் ரஹமத்தும் என்றென்று உண்டாவதாக, ஆமீன் என்று கூறி இந்த பயான் மஜ்லிஸிற்கு ஆரம்பமாக அருள்முறையாம் திருமறையின் வாக்கியத்தை கிராத் ஓதிய கணம் கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ் மாமா அவர்களையும், அதற்கு பிறகு இசைப்பாடிய இசைக்குயில் புதுக்கோட்டை மன்சூர் அவர்களையும், ஜாமியத்துல் ஹமீதியா மதரசாவின் நாசிர் எனது அன்பு நண்பர் மௌலானா மௌல்வி சிஹாபுத்தீன் உரையாற்றிய அவர்களின் உரையையும் நான் மதித்து அவர்களையும் வரவேற்று இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு அறிமுகமான கணம் கண்ணியத்திற்குரிய சதக்கத்துல்லா மரைக்காயர் அவர்களையும், பவுன் மரைக்காயர், இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரியுது, மற்றவங்களையெல்லாம் சொல்லலையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க, எல்லார் பேரையும் சொன்னேன்டா 11:30. ஆகையினால அனைத்து பேர்களையும், நாகூரில் வாழக்கூடிய நல்ல அறிஞர் பெருமக்களை எல்லாம் நான் அழைத்து, மகான்கள் யார் என்பதை அறிய வேண்டும் என்று நீங்கள் நாடினார், விண்ணூரில் மிஸ்ரியை போன்று நீங்கள் மாற வேண்டும். மகான்கள் யார், இறைநேச செல்வர்கள் யார், இறைநேச செல்வர்களை எங்கு காணலாம் என்று சதா நேரமும் சிந்தித்த அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திடீரென்று ஒரு நாள் தன் வீட்டை விட்டும் கானகம் சென்று விட்டார்கள். கானகம் செல்லும் பொழுது கையேந்துகிறார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் இறைநேச செல்வர்களை, மகான்களை, துறவிகளை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறேன், எனக்கு துறவிகளை நீ என் கண் முன்னால் காட்டி அருள்வாயாக என்று கையேந்தி கேட்டவர்களாக கானகம் சென்றார்கள். அல்லாஹு தஆலா
முதல் முதல் அவர்களுடைய கண்ணுக்கு காண்பித்த ஒரு துறவி ஒரு மரத்தில் தன் காலை கட்டி கொண்டு தலையை கீழே தொங்கவிட்டு கொண்டு ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தான் கண்டார்கள் தின்னூர் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எந்த கிதாபில் இருக்குன்னு கேட்கிற, அல் இல்மு ஃபி ஸுதூர் லா ஃபி ஸுதூர். கல்வி என்பது ஏட்டில் உள்ளதல்ல, கல்வி என்பது ஹிருதயத்தில் உள்ளது. கல்வி எல்லாம் ஏட்டில் எப்படி எழுதப்பட்டுச்சு? ஹிருதயத்தில் உண்டானதற்கு பிறகுதான் ஏட்டில் வந்துச்சு. அதனாலதான் சொன்னாங்க அல் இல்மு ஃபி ஸுதூர் லா ஃபி ஸுதூர். ஏட்டில் உள்ளது மட்டும் நீ இல்மு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவர் சாலுமதி வெளியுள்ள அவர்களுக்கு கீமியா தெரியும், சீமியா தெரியும், ரீமியா தெரியும், ஹீமியா தெரியும். உனக்கு என்ன தெரியும் சொல் பார்க்கலாம். ஒருவர் வந்து கேட்டாரே, அதுல குர்ஆன்ல எல்லாம் இருக்குங்கிறீங்களே, நான் உனக்கு கேட்கிறேன் அந்த கேள்வி குர்ஆன்ல இருக்காண்டாரு. இருக்கு, என்ன வேணும் உனக்குண்டாரு. ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போடுறதுன்னு குர்ஆன்ல இருக்காண்டாரு. இருக்கு, உட்காருப்பா. என்ன வேணும் உனக்கு? ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போடுறது? உட்கார் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் உடனே டீ கடைக்கார கூப்பிட்டு விட்டார். ஏன் எதிர்த்து டீ கடைக்கார கூப்பிட்டு விடுறீங்க? சுவாமரிப்பா, உனக்கு நான் சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா. டீ கடைக்கார வந்த உடனே கேட்டார், எங்க ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போடலான்? டீ கடைக்கார கேட்டாரு, சொந்தத்துக்கா விக்கிறதுக்காண்ட? உடனே இவர் கேட்கிறாரு இவர்கிட்ட, சொந்தத்துக்கா விக்கிறதுக்குங்களா? என்ன நான் குர்ஆன்ல பார்த்து சொல்ல சொன்னா நீங்க ஆள்கிட்ட பார்த்து கேட்டு சொல்றீங்க? அதெல்லாம் ஏன்பா அவசரப்படுற? நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல். உனக்கு சொந்தத்துக்கு ஒரு கிலோ மாவுல ரொட்டி போடணுமா அல்ல விக்கிறதுக்கு போடணுமா? சொந்தத்துக்கு தான் போடணும். சொந்தத்துக்கு போட்டா 18 போடலாம், 15 போடலாம், விக்கிறதுக்கா இருந்தா 25-30 போடலாம்னா. சரி போய் போடுப்பா, குர்ஆன்ல பார்த்து சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு. எனக்கு ஒரு கிலோவுக்கு எத்தனை மா ரொட்டின்னு தெரியாது, குர்ஆன் எடுத்து பார்த்தேன். உனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கிறான். தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அது குர்ஆன்ல உள்ளது தானேன்ற உடனே, ஓ அப்படி ஒரு ஆயத்து இருக்கான்றாரு. வேற என்ன இல்லாமையா இருக்கும்? ஆ, குர்ஆன்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே குர்ஆன்ல இருக்குதான். குர்ஆன்ல இல்லாம இல்லை. அறிவாளிகளை கொண்டு தெரிந்து கொள்கிறான் அல்லாஹு தஆலா. உனக்கு தெரியலையா, அறிவாளிகிட்ட போ, தெரியாத போய் கேட்டுக்க. ஒருத்தர் கேட்டாருங்க, மலம் கழித்து விட்டு எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் கழுகிறதுன்னு கேட்டாரு. எவ்வளவு நேரம் சொல்லுவேன் நீனு? நேரத்தை சொல்லு பாப்போம். அறிவாளியா இருந்தா மலம் கழித்து விட்டு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் கழுகணும்னு கேட்டார். நேரத்தை சொன்னா என்ன ஆகும்? அரை மணி நேரம் கழுகணும் அப்படின்னா அடுத்தவன் வெளிக்கு போக முடியுமா? என்ன மார்க்க சட்டம்? ஒரு பெரியார் சொல்லிட்டாராம் அரை மணி நேரம் கழுக சொல்லி, அதனால அவர் கழுகிட்டு இருக்காரு. இவர் அரை மணி நேரம் கழுகுனா அடுத்தவன் எப்படா போறது? அழகா சொல்லிட்டாங்க பாருங்க, வளவளப்பு போய் சுரசுரப்பு வரும் வரையில் கழுக வேண்டும். அதுக்கு அரை மணி நேரம் ஆகும். வளவளப்பு போய் சோசுறப்பு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும், 5 நிமிஷம் கூட ஆகாது. சுத்தமாயிட்ட எந்திரிச்சு வந்துரு, பசுவாசி பிடிச்சு போய் கழுவிக்கிட்டே இருக்காங்க. அதான் மார்க்கத்தில் கூடாது. மார்க்க ஞானிகள் எங்கிருந்து கல்வியை கொண்டு வந்தார்கள்? ஏட்டில் எழுதப்பட்டு எதற்கெடுத்தாலும் எந்த கித்தாபில் இருக்குன்னு கேட்கிறீயே? அல் இல்மு ஃபி ஸுதூர் லா ஃபி ஸுதூர். கல்வி என்பது ஹிருதயத்தில் உண்டானது. சதகத்துள்ள ஆஜியாருக்கு ஒரு அறிவு பிறந்திருக்கும், ஒருத்தங்கிட்ட முடிவு வாங்கியிருப்பாங்க, ஒரு ஞானம் பிறந்திருக்கும், ஒரு விளக்கம் கொடுப்பாங்க ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு. அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிருக்கவே முடியாது. அவர்கிட்ட போய் எந்த கிதாபில் இருக்கு? இவங்க நான் சொல்லக்கூடிய கருத்து அழகா இருக்கா இல்லையா, பொருந்துதா இல்லையா, எப்படி எழுதுனாங்க வியாக்கியானம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் எழுதினார்கள். முஹையத்தீன் இப்னு அரபி கத்தசல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பாத்தின் மகனாக எழுதினார்கள். இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் எங்க பார்த்து எழுதுனீங்க, நீங்க எந்த கிதாப் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தங்களா கிதாப்பை பார்த்து பார்த்து எழுத முடியும்.
கடைசியில் எப்படி பார்க்க முடியும்? லவ்கள் மகப்பூர் பழகையதான் பார்க்கணும். அதையும் பார்த்தாரா செய்தனா ஊதுலாலும் சொன்னா அதை எப்படி பார்த்தாரு? நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒத்துக்க கட்டிப்போ, நான் ஒத்துக்கிறேன். உன்னுடைய தகப்பனார் ஒரு கனவு கண்டு சொன்னால் அதை ஒத்துக்கிற, உன்னுடைய தந்தை ஒரு கனவு கண்டு சொன்னால் அதை ஒப்புக்கொள்கிறாய். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த அருமை சஹாபாக்கள் பாங்கு சொல்றாங்களே இன்னைக்கு, ஐயா அந்த பாங்கு எப்படி வந்துச்சு? சஹாபாக்கள் கனவு கண்டுட்டு வந்து சொன்னது தானே, கனவு கண்டாங்க. இந்த மாதிரி யார சூழல்லாம் நான் கனவு கண்டேன். முதல்ல பாங்கு சொல்றதுக்காக நீ தொழுவைக்கு அழைக்கணும், எப்படி ஏற்பாடு பண்ணாங்க? ஒவ்வொரு சகாபியும் ஒண்ணுன்னு சொன்னாங்க, மடி அடிக்கலான்றார் ஒருத்தர், அதுதான் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஆமா சரி, அப்ப நெருப்ப போட்டு ஒரு இடத்துல எரிக்கலாம். நல்ல ஆளுப்பா, உயரமான இடத்துல நெருப்ப போட்டு எரிக்கும் போது காத்து அடிச்சுச்சுன்னா கூரை உள்ள எரிய ஆரம்பிச்சிடும். ஆமா அதுவும் சரியில்லை. இப்படி ஒன்னு ஒன்னா யோசனை பண்ணும் பொழுது ஏழு சகாபாக்கள் கனவு கொண்டு வந்து அரசூல் எல்லாம் இப்படி ஒரு ஒளி ஒரு சத்தம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்வது போன்று கனவு கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் தொழுகைக்கு அழைப்புக்கு அருமையான விஷயம். இதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்ல சொல்லுங்கள் என்றார்கள். இப்படிதான் ஒன்னு ஒண்ணு வந்துச்சு ஒவ்வொரு விஷயமும். நீ மகான்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கானகம் செல்கின்றார்கள். முதலில் அவர்கள் கண்டது யார்? தலைகீழாக தொங்குகிறார் ஒருவர். ஏன் அவர் தலைகீழ தொங்கணும்? அவர் என்ன சொல்கிறார்னு போய் பார்த்தா, தலைகீழே மரத்தில் தொங்குபவர் சொல்கிறார், என் உடலே நீ இறைவனை வழிபட எனக்கு உதவி செய்யவில்லையாயின் நான் உன்னை இப்படியே தலைகீழாக தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேற ஒண்ணுமே சொல்லல. ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லல, அல்ஹம்துல்லா சொல்லல, சுபஹான்லா சொல்லல. என் உடலே நீ அல்லாஹ்வுக்கு வழிபட மறுத்தால் உன்னை இப்படியே தான் தொங்க விடுவேங்கிறார். இங்கே தில்லூர் மிஸ்ரி போய், ஏன் இப்படி தலையில தொங்குறீங்க? நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுது தொழுகு வணங்குங்கிறேன், ஆனா என்னுடைய உடம்பு அடுத்தவங்களோடு இன்பமா பேசிக்கொண்டு இன்பமாக இருப்பதையே என்னுடைய உடம்பு விரும்புது. அதனால என்னுடைய உடம்ப தலைகீழ கட்டி தொங்க விடுறேன், என்னுடைய நஃப்ஸ அடக்கிறேன். அப்ப இவங்க கேட்டாங்க, அடுத்தவங்களோட பேசி இன்பமா இருப்பது தவறான்னு கேட்டாங்க. தவறில்லை. அடுத்தவர்களோடு நன்மையை பேசுவது, குர்ஆன் பேசுவது, ஹதீஸை பேசுவது, நன்மையை பேசுவது, இது தவறில்லை. ஆனா என் உடம்பு என் வாய் அப்படி இல்லை. விடிய விடிய உட்கார்ந்துக்கிட்டு கதை பேச சொல்லுது, சினிமா பேச சொல்லுது. விடிய விடிய உட்கார்ந்துக்கிட்டு அந்நிய பெண்களை பற்றி பேச சொல்லுகிறது. நம்மள கூட ரொம்ப பேர் பார்க்கலாம், தொழுவாங்க எல்லாம் செய்வாங்க. பள்ளியாசம் வளர்ந்தவங்க உட்காந்து, ஏன்பா உங்களுக்கு பக்கத்து விட்டு ஐசாபிக்கு வர வரைக்கும் இப்ப சதை போடுது? அவருக்கு சதை போட்டா உனக்கு என்ன? குறைஞ்சா உனக்கு என்ன? இது தேவையா? ஐயா தேவையா இது? அப்ப இவர் சொல்றாரு, நானும் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு நாளைக்கு இஞ்சி இஞ்சியா ஏறுதுங்கிறார். இந்த ஆளு அடுத்த விட்டு ஐசா பி சபைய பத்தி நீ ஏன் பேசுற? உனக்கு இது தேவையா? பேசுறாங்களா இல்லையா தம்பி? பேச்சு நடக்குதா இல்லையா? வர வர அது நடைய ஒரு மாதிரியா இருக்கு பாங்கிறான். இதெல்லாம் தேவையா நமக்கு? நீ தொழுதுட்டு என்ன செய்ய? ரெண்டு ரக்காத்து ஃபஜ்ர், ரெண்டு ரக்காத்து சுன்னத்து, ரெண்டு ரக்காத்து ஃபர்ல் தொழுதுட்டு வந்து பேசுற பேச்சு இருக்க? அல்லாஹா பார்த்தோம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் செல்லும் பொழுது அந்த மனிதனை உள்ள ஒருவனிடம் கண்ணை காட்டி கையினால் இப்படி சுண்டி அப்படி என்று நீ ஜாடை காட்டுவாயானால் நீ செய்த இந்த பாவத்தை கடலில் கொண்டு போய் போட்டால் கடல் தண்ணீர் பூராவும் வீணாகிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இதுக்கே இப்படிங்கும் போது நீ பேசுற புறத்துக்கு ஒரு அளவு இருக்கா? சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் தொழுகிற வணங்குற, ஆனா அடுத்தவர்களை பற்றிய ஒரே அவதூறுகள், அவதூறு பேசுவதை பற்றிய ரசூலுல்லாஹ் எவ்வளவோ கண்டிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பயான சொல்லாம இல்லை, சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். அதனாலதான் மகான்கள்லாம் ராவுல் சாலும் அடியுள்ளாலாம் எங்க போயிருந்து தொழுதாங்க? குவாரியூர் போனாங்க. சாவுல் ஹமீதுங்கிற பட்டம் எங்க வச்சு கிடைச்சிச்சு அவங்களுக்கு? பாம்பே டவுன் இல்லையா? சாவுல் ஹமீது அவங்களுக்கு அழைக்கப்பட்டுச்சு இல்ல மெட்ராஸ்ல அல்லது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சா? எங்க வச்சு அவங்க சாவுல மீது அழைக்கப்பட்டுச்சு? எந்த கோட்டையில் இருந்தாங்க? எந்த இடத்துல இருந்து அவங்க தியானம் பண்ணாங்க? அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நீ போயிருப்பியா? பாலடைந்த ஹர்க் என்ற கோட்டையிலே 11 காலங்கள் தியானம் செய்தார்களே சையதுனா அவுதுல் அலம் மஹபூபே சுபஹானி அவர்கள். அது மாதிரி ஒரு நாளாவது நீ போயிருப்பியா?
சில்லடின்னு போயிடுற நீ பாட்டுக்கு இங்கேருந்து போய் ஒரு பாத்தியா ஓதிப்பட்டு வந்துடுற. அங்க போய் 40 நாள் சில்லா இருந்தாங்க போது இவ்வளவு கடையும் கரைத்தருவோம், இத்தனை பேர் தான் அங்க படுத்துட்டு வந்தாங்களா, இந்த மாதிரி அழகா கட்டடம் கட்டி உனக்கு காசு கிடைச்சலாம் அடிக்காம ராத்திரியில படுக்க போட்ட மக்களுக்கு சாத்துலா தருகா டெஸ்ட் சொல்லி கொஞ்சம் அழுத்தமான நாரங்கியா போடணும் இதுக்கு, ராத்திரியில வேகமா காத்தடிச்சா தொடர்ந்துக்குது அப்படிங்கிறியே. அந்த மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சில்லா இருந்தாங்களே எப்படி இருந்தாங்க அந்த சமயத்துல, மனிதருடைய சஞ்சாட்டம் எவ்வளவு இருந்துச்சு அங்க. பூராங்குடியின்னு சொல்லி ஒண்ணு ஏற்படுத்துறாங்களே அதனுடைய சரித்திரம் என்ன, இந்த ஊருக்கு வரும் பொழுது என்னென்ன இருந்தது, இதெல்லாம் என்ன பொய்யா எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்களே சொல்லுங்க பொய்யா எழுதினாங்க. நன்றாக சிந்திக்க வேண்டும் என் அன்பு தாய்மார்களே வாலிபர்களே. அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஒத்துக்கணும், அதனால நான் ஒத்துக்கிட்டே வச்சிருச்சு உங்கள்கிட்ட வாதாடம் வந்திருக்கேன்டா, வாதாடுப்பா உனக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது அல்லவா. வழியுள்ளாக்களை இளைநேசர்களை அல்லாவாக பாதிக்க சொல்றாங்க. நாங்க என்ன, நான் ஒரு சவுலில் ஆண்டவங்க அல்லாவுடைய 21வது குழந்தை நான் சொல்றோம், 22வது குழந்தை நான் சொல்றோம். அப்படி சொன்னாக்க ஜியாவங்கத்துடைய தலையை நடு ரோட்ல வச்சு விட்டு நாளைக்கு காலையிலேயே நானே காற்ற கழுத்த ஜியாவங்க சொல்லிச்சு சவுலில் ஆண்டவங்க அல்லாவுடைய 22வது பிள்ளைன்னு சொன்னீங்களாம்ல ராத்திரி. ஆமாங்க, இப்படி உள்ள ஆளை வெட்டுனுண்டா வெட்டு. யார் சொன்னார் ஆளும் தானவங்களை பிள்ளைன்னு சொன்னா, யார் 11வது பிள்ளைன்னு யார் சொன்னா, ஊதுல பிள்ளைன்னா நாங்க சொல்லியே. தண்டித்தார்கள் இறைவனை கண்டார்கள், நீயும் தண்டி இறைவனை காணலாம், அல்லது தண்டித்தவர்களை மதிப்பளி இதுதானே நாங்கள் சொல்கிறோம், அல்லது நீயும் காட்டுக்கு புறப்படும் இன்றும் நாளாக்கள் வாழ்கிறார்கள் இல்லாமல் இல்லை. இன்னும் மிஸ்ரி ராமத்துள்ளாலே சொன்னார்கள், உங்களை போன்ற பெரும் நாளாக்களை காண்பதற்காகத்தான் நான் வீட்டை விட்டு கானகம் வந்தேன்றாங்க. அந்த மரத்தில் தொடங்கிருந்தவர் சொன்னாரு, நான்லாம் ஒரு நாதாவா, நீங்கள் நாதாவை பார்க்க வேண்டுமா, அதோ தெரிகிறதே ஒரு மலை, அந்த மலையின் நடு பாகத்திலே 40 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபர் பெகுரும் பெரும் மகானாக திகழ்கிறார், அவரை போய் பாருங்கன்னாங்க. அங்க போய் பாக்குறாங்க, மலையில ஏறி கஷ்டப்பட்டு அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி போய் பாக்குறாங்க ஒரு குடிசை. அந்த குடிசையில என் அன்பு தாய்மார்களே 40 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபர் இரு கரம் ஏந்திய வண்ணம் அல்லாஹுவிடம் கரம் ஏந்திய வண்ணம் அமர்ந்திருக்கிறார். அவருடைய துடையோடு ஒரு கால் வெட்டப்பட்டு ரத்தம் கசிந்து அப்படியே ரத்தம் உறைஞ்சு போய் நிக்குது. அந்த வெட்டப்பட்ட கால் அவருடைய குடிசைக்கு முன்னால கிடக்கு. அந்த கால் அழுகி புழு புழுத்து அதுல பூச்சி வந்து அத குருவிகளும் காகங்களும் அந்த காலை எறும்புகளும் தின்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி ராமத்துல்லாஹி அலைஹி அந்த வாலிபர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தாங்க, அலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுடைய காலை யார் வெட்டியது பெரியார் அவர்களே? என்னுடைய காலை யாரும் வெட்டவில்லை, ஏறத்தாழ 30 ஆண்டு காலங்கள் வரை நான் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டு தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் கண் விழித்தேன், அப்படி கண் விழித்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான பெண்மணி தன்னை சோபடித்துக் கொண்டு இந்த வழியாக சென்றார்கள். அந்த பெண்ணினுடைய அழகான அந்த பெண்ணினுடைய சோபடிப்பு என்னை கவர்ந்து விட்டது. உடனே என் மனம் சொன்னது அந்த பெண்ணின் பின்னால் செல் என்று சொன்னது. அந்த பெண்ணினுடைய பின்னால் செல்வதற்காக வேண்டி என் காலை நான் இந்த வலது காலை அப்படி அசைத்தேன். அவ்வளவுதான், ஒரு அசரீரி சப்தம் முழங்கியது. 30 ஆண்டு காலங்களாக இறைவனை வணங்கிவிட்டு தற்பொழுது ஒரு சைத்தானினுடைய தூண்டுதலினால் ஒரு பறத்தையின் பின்னால் போகவா காலை தூக்குகிறீர் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. உடனே வாளை எடுத்தேன், என் கையாலேயே என் துடையோடு என் வலது காலை வெட்டி விட்டேன் என்றார் அந்த வாலிபர். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பொம்பளைகளை பார்க்கறதுக்காக வேண்டியே கடத்திற்கு புறப்பட்டு போறோம், நம்ம காலை ரெண்டு காலையும் துண்டு துண்டா வெட்டணும். நம்ம சொல்றாரு இவரு, நான் ஒரு சோளம் சொல்லி உள்ளாலும் நீங்க எல்லாம் இப்படிலாம் போய் துவா போறதெல்லாம் சரியில்லை, உனக்கு போகணுமா துவா, ஒரு டவுன் பஸ் எல்லாமே சுத்துறீங்க
பொம்பளை மேல இடிக்கிறதுக்காக வேண்டிய என்னப்பா? யார் சாதனை தெரியுள்ளாளா? யார் ஒரே ஒரு பெண் பின்னால் போவதற்காக வேண்டி காலை அப்படி அசைத்தவுடன் அசரீரி சப்தம் வந்த உடனே தன் காலை வெட்டி தூக்கி எறிந்தார்களே, அதைத்தான் என் அன்பு தாய்மார்களே அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொல்கிறார்கள், வயும்ராத்துன் சொன்னார், ஒரு பெண்ணுக்கு நரகம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். லா தஸ்தர் நஃப்ஸஹா மினர் ரிஜாலி, தன்னுடைய அழகை மறைத்து இருக்கவே மாட்டான். வீட்டை விட்டு வெளியாக நாடும் பொழுதுதான் கணவன் ஊர்ல இருப்பான், வீட்டுல இருப்பான், கணவனுக்கு அழகான ஆடையை உடுத்தி காட்டவே மாட்டான். கணவன் வாங்கி கொடுத்த சேலைய அவன் முன்னால உடுத்தணும், அவன் முன்னால அலங்கரிக்கணும், அவனுக்கு தலையை சீவி காட்டணும், அந்த சைடு போலாம் வச்சு நினைக்க மாட்டான். வெறும் அந்த பழைய பத்தாய் கையில பழைய தாவணி இதை போட்டுக்கிட்டே சுத்துவான் அவன் முன்னால. அவனுக்கு இவளை பார்க்க பார்க்க இருக்கிற ஆசைய வெறுத்து கூட்ட விட்டு வெளியே போயிடலாமான்னு வர்ற அளவுக்கு கரித்துணி மாதிரி இருப்பான். என்ன சாச்சம் ஒரு வீட்டுல கல்யாணம் வந்துட வேண்டியதுதான், அல்லது பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கூடு கொடியேற்றம், அல்லது திருமல ராமப்பட்டினத்துல ஏதாவது ஒரு அவுளியாவுக்கு ஒரு விசேஷம் வந்துட வேண்டியதுதான். ஏங்க என்ன, நான் திருமலாயத்துப்பட்டினத்துக்கு போயிட்டு வர்றாங்க, நல்லது போயிட்டு வா. சுபஹான் அல்லாஹ், 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க சோவடிக்க, அல்லாஹ் காப்பாத்தணும், 11 வரைக்கும் நெளிவு வச்சு சுழிவு வச்சு இந்த பக்கத்துல சுருட்டி விட்டு இந்த பக்கத்துல சுருட்டி விட்டு இந்த பக்கத்துல சுருட்டி விட்டு இவ்வளவுக்கும் வெளியே போறதுக்கு புருஷங்காரன் பார்த்துக்கிட்டே, அம்மா இன்னைக்கு வெளியே போயிட்டான் ஆகணுமாங்கிறான். என்னங்க அப்படி சொல்றீங்க, எல்லாரும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன், நீ போயிட்டு வாண்டி இவன் கடத்திற்கு வந்துடுறான், என்ன செய்வான்? எல்லாம் யோசனை பண்ண, அதனால தான் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், பக்கத்துல சுருட்டி விட்டு இவ்வளவுக்கும் வெளியே போறதுக்கு புருஷங்காரன் பார்த்துக்கிட்டே, அம்மா இன்னைக்கு வெளியே போயிட்டான் ஆகணுமாங்கிறான். என்னங்க அப்படி சொல்றீங்க, எல்லாரும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன், நீ போயிட்டு வாண்டி இவன் கடத்திற்கு வந்துடுறான், என்ன செய்வான்? எல்லாம் யோசனை பண்ண, அதனால தான் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா அராலல் குருஜ் மின் பைத்தியா, வீட்டை விட்டு வெளியாக நாடுவான யானால் லபிஸத் அஃஹரத் யாபஹ, தன்னிடத்தில் உண்டான விலை உயர்ந்த ஆடையை உடுத்துவார், மற்ற ஜம்மலத்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வார், தகசனத்து மேலும் மேலும் அழகாக்குவார், ஹரஜத்து வெளியாகுவார், துஃப்தினுல் நாஸ, வாலிபர்களின் மனதை கெடுப்பதற்காக. எப்படி இந்த அவுளியாவுடைய மனசை கெடுத்தாங்களோ அந்த மாதிரி, நாங்க பாட்டுக்கு தானே ஆச்சரித்து போறோம், நீங்க பாட்டுக்கு போனா என்ன, நாங்க பாட்டுக்கு போக முடியலையே, அவுளியாவா கண்ணை மூடிக்கிட்டா போக முடியும் பஸ்ல? ஏன் நீங்க எங்க பாக்குறீங்க, உண்மையா பாக்குறேன், நான் வச்சிருக்கிற பொட்டிய பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், பொட்டிய பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீனும் தெரியுற, கண்ணை மூடிக்கிறேன்டாக்க கண்ணை மூடிட்டு தொடர்ந்து பார்த்தா பொட்டிய காணும். ஆமத்தஞ்சி மறைக்காட்டில் கேட்குற பொட்டி இங்கே ஒரு பேக் வச்சிருந்தேன் காணுமே, எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்க வச்சிருந்து 2000 வச்சிருந்தேன், ஏன் கண்ணை என்ன செஞ்சீங்க, கண்ணை முடிக்கிட்டே உட்காந்தேன், ஏன் கண்ணை முடிக்கிட்டு உட்காந்தீங்க, வெளித்தாப்பில் ஒரு பொண்ணு அழகாக சோழிச்சுட்டு உட்காந்தா அவளை பார்க்கக்கூடாதுன்னு நல்ல அறிவு கிட்ட வச்சுதான் இருக்கீங்கண்ணா, அவள் உட்காந்தா உனக்கு என்ன, பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்க வேண்டியது தானே, ஆட்டோமேட்டிக்காக தெரியுதே உன்னுடைய அந்த அழகு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அழகாக்கிக்காத, வீட்டை விட்டு வெளியாக நாடும் பொழுது அழகாக்கிக்காத. ஏன் யார் இருந்தா அப்படி? பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டை விட்டு வெளியாக நாடுவார்களே ஆனால் தன்னிடத்தில் உண்டான மொத்தமான சாக்கு போன்ற துப்பட்டியை அணிவார்களாம். எங்க இங்க மட்டுமா? கியாமத்து நாளே இல்லைங்க, அகில உலக மக்கள்களும் நின்றுகிட்டு இருக்காங்க, கியாமத்து நாள் வந்துருச்சுங்க, சொர்க்கவாதியை நம்மளாம் நின்றுகிட்டு இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் ஹூலின் பெண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், பாத்திமா சொர்க்குலோகத்துக்கு போங்க அப்படிங்கும் போது ரசூல்லா அவருடைய மகள் பாத்திமா சொல்றாங்க, யார் ரசூலல்லா யா அல்லா, எல்லா ஆண்களும் பாக்குறாங்களே, அல்லாஹ் சொன்னா சொர்க்கவாதியே தான் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கண்ணை கீழே தாழ்த்தி இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு போயிருங்க, யா அல்லா எனக்கு வெக்கமா இருக்கடா அல்லாஹ், நான் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உள்ளு அபுசாரக்கும் யா அகுலுல் ஜன்னா,
ஓ சொர்க்கவாதிகளே, உங்களுடைய கண்களை எல்லாம் மூடிக்கொள்ளுங்கள். தமுர்ரு ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் நடந்து சொர்க்கலோகம் போறாங்கன்ற உடனே அல்லாஹ் சொன்னா யாராவது கண்ணை திறந்திருப்பாங்களா? எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபாத்திமா எல்லா சொர்க்கவாதிகள் ஆண்கள் கண்ணை மூடிக்கிட்டாங்க போமா. யா அல்லாஹ், கண்ணை மூடிக்கிட்டா கூட எனக்கு வெக்கமா இருக்கடா. அல்லாஹ் ரெண்டு பச்சையான மொத்தமான ரெண்டு போர்வைய குர்ஆன் அல்லாஹ் அதை போத்திக்கிட்டு தான் போவேங்கிறாங்க. இன்னைக்கு திறந்துகிட்டு இருக்கிற ஆம்பளைய பார்த்தே இவங்க போட்டிருக்கிற துப்பட்டி திறந்துருக்கிறது பத்தாதுன்னு இன்னும் வேற திறந்துக்கிறான். இந்த மாதிரியான பெண்களை நாகூரை தவிர மற்ற இடத்துல பாக்குறோம் தம்பி. நம்ம நாகூர்ல கிடையாது. காலையில் நான் எழுந்திரிச்சு ஊருக்கு போய் ஆகணும், சலாமத்தா அதுக்கப்புறம் வர வேண்டியது இருக்கு. நாகூர் பெண்மணிகள் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி மாத்தான தம்பி? ஆமாங்க. இல்லைன்னா நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போக முடியாது. இந்த வேலையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுபஹானல்லாஹ். நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், அப்படி ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியாகுவாளையானோ, எப்படி வெளியாகிறோம், ஹரஜத்து துப்தின் நாசஃபின் சலிமத் ஃபீ நஃப்ஸியும், உன் அளவில் நீ பரிசுத்தமான பெண் தான். அது இல்லை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல, நீ பரிசுத்தமானது தான். லம் சலிமன் நாஸ் மின்ஹா, ஆனால் உன்னுடைய அழகை, உன்னுடைய அலங்காரத்தை பார்த்து மற்றவர்கள் சலாமத்தாக இருக்க முடியும். ஆகையினால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மர்அத்து அவ்ரத்துன் ஃபைதா ஹரஜத் மின் பைத்திஹா இஸ்தஸ்தர ஃபீஹ ஷைத்தான். பெண்கள் என்பவர்கள் அழகானவர்கள், பெண்கள் என்பவர்கள் மறைக்க வேண்டியவர்கள், அவர்கள் வெளியானால் சைத்தானும் கூடவே வெளியாகுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆகையினால் தாய்மார்களே பாருங்க, இந்த மனிதர் சொல்கிறார், அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவர்களே, அந்த பெண்ணின் பின்னால் செல்வதற்காக வேண்டி என் காலை எடுத்து வைத்த அன்று என் காலை வெட்டி தூக்கி எறிந்ததில் இருந்து இதுவரையில் நான் வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு யா அல்லாஹ் அந்த பெண் பின்னால் போவதற்காக என் காலை அசைத்தேனே, அதை மன்னிப்பாயாக என்று நான் 3 காலங்களாக மன்னிப்பு கேட்கிறேன். சுபஹான அல்லாஹ். இப்ப நான் ஒன்னும் வணங்கல, இப்ப நான் ஒண்ணு முராக்கபாவில இல்லை, முஷாகதாவில இல்லை, அதெல்லாம் விட்டுட்டேன் 30 காலத்தோட. இப்ப 3 காலங்களாக யா அல்லாஹ் என்னுடைய காலை அப்படி தூக்கின பாரு அந்த பெண்ணை பார்த்து, அது தவறு, அந்த தவறை மன்னிச்சிடுறாள் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்க சுபஹான அல்லாஹ். இப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள். எத்தனையோ தவறை செஞ்சு விட்டு, எவ்வளவோ பெரிய விபச்சாரத்தை செஞ்சிட்டு கொஞ்சம் கூட மனதில் கவலை இல்லாம வாழக்கூடிய அவர்கள் இருக்கிறார்களே, ஆனால் அல்லாஹுவினுடைய அருள் பெற்ற மகான்கள் ஒரு பெண்ணின் பின்னால் போவதற்காக காலை அசைத்ததற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறார்களே, அவர்களை பார்த்து இன்னொரு மிஸ்ரி சொன்னார்கள், உங்களை போன்ற மகான்களை காண்பதற்காகத்தான் நான் வீட்டை விட்டு கானகம் வந்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த கால் துண்டித்து அவர் சொல்கிறார், நானெல்லாம் ஒரு மகானா, நானெல்லாம் ஒரு பாவி, நீங்கள் மகானை பார்க்க வேண்டுமா, அந்த மலையின் உச்சிக்கு செல்லுங்கள் என்றார் அவர். என் அன்பு வாலிபர்களே, இறைநேச செல்வர்களை மகான்களை பார்க்க வேண்டுமானால் அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? என் அன்பு தாய்மார்களே, ஆண்களில் மட்டும்தான் அப்படி இருந்தார்களா, பெண்களில் இல்லையா? பெண்களில் வெறும் சோபடிப்பையும் அலங்காரத்தையும் தான் விரும்பினார்களா? அதே தின்னூர் மிஸ்ரி, இவர்கள் பெயர் என்ன தெரியுங்களா, தின்னூர் மிஸ்ரி, அசல் பெயர் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரின்னு பேர். அவங்க சொல்றாங்க, நான் அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய காடுகளை சுற்றி வந்தேன். அப்படி சுற்றி வரும் பொழுது மலை மீது ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் என்னுடைய பெயர் கூறி அழைத்தார்கள். அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரியேன்னு கூப்பிட்டாங்க. இப்ப நான் கேட்டேன், என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள், அல்லாஹுவை அறிந்தவர்களுக்கு உலகத்தில் உண்டான அனைத்து பெயர்களின் அறிவை பெயரையும் அறிவது சுலபம் என்றார்கள். அப்ப அல்லாஹ் அவங்க அறிஞ்சிருக்காங்க. அந்த பெண்மணி பெண் அறிஞ்சிட்டு சொல்றாங்க, அறம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அறம் என்றால் என்ன, தர்மம் செய்வது என்றார்கள் இவர்கள். நான் அதை கேட்கவில்லை. இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப உடனே சொன்னாங்க, எனக்கு தெரியல,
அறம் என்றால் என்னவென்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அல்லாஹ்வை வணங்குவது உண்டா? ஆமா நான் வணங்குறேன். வணங்கிட்டு அவன்கிட்ட ஏதாவது துவா கேப்பீங்களா? ஆமா நான் கேட்பேன். அப்பொழுது இந்த பெண்மணி சொன்னார்கள், 40 ஆண்டு காலங்களாக நான் இறைவனை வணங்குகிறேன், அவனிடத்தில் இதுவரையில் நான் எதையும் கேட்கவில்லை. ஏ என்ன காரணம்? அவனா எனக்கு கொடுக்கட்டும்னு இருக்கேன். இதுதான் அறம். இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு கேட்கிறேன், என் மகனுக்கு விசா கிடைச்சிடணும், உடனே கேட்கிறியே ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு 5 நாள் தொழுக ஆரம்பிச்சுட்டு விசா வரலன்னா உடனே ஒரு பொம்பளை தொழுகை விட்டுட்டாங்களாம். ஏன்னு கேட்டதுக்கு 5 நாள் தொழுதுவா கேட்டால் விசாவே வரலமா என் மகனுக்குன்னு. 5 நாள் இல்லையா விசா வந்துடும், அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் கிடைச்சிருவோம். அது மட்டுமல்ல என் நண்பு தாய்மார்களே, கண்ணான் பகுதியிலே நான் காடு கணாந்திரங்களில் சுற்றி வரும் பொழுது ஒரு உருவத்தை கண்டு பயந்தேன். காரணம், நடுநிசை காடு கானகம், அப்படி கானகத்தில் போகும் பொழுது ஒரு உருவம் என்னை நோக்கி வந்தது. அந்த உருவம் என்னான்னு எனக்கு தெரியல, கிட்ட வர வர அது கம்பளி போச்சு இருந்தது. என் உள்ளமெல்லாம் நடுங்கி கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அந்த உருவம் மிக அருகில் வந்ததற்கு பிறகுதான் அது ஒரு பெண் என்று நான் உணர்ந்தேன். அந்த பெண் என்னை பார்த்து சலாம் சொன்னார்கள். நான் பதில் சொல்லிவிட்டு நீ யார் என்று கேட்டேன். நான் ஒரு பெண் என்று சொன்னேன். நீ யார் என்று கேட்டா? நான் ஒரு ஆண் என்று சொன்னேன். அப்பொழுது எங்கிருந்து வருகிறாய்? நான் தனியாக வருகிறேன் என்று சொன்னேன். நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள், நான் தனியா வர்றேன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், பெரியார் அவர்களே நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் என்றார்கள். உடனே இன்னொரு மிஸ்ரி சொன்னார்கள், அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி சொன்னார்கள், நான் பொய் சொல்லவில்லை, அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் தனிமையாகத்தான் இந்த காட்டிலே தன்னந்தனியாக வந்தேன், உன்னை கண்ட உன்ன பயந்துட்டேன், நான் தனியாகத்தான் வர்றேன்றாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், நீங்கள் தனியாக வருகிறேன் என்று பொய் சொல்கின்றீர்கள், அப்படியானால் உங்கள் கூட அல்லாஹ் இல்லையா என்று கேட்டார்கள். இன்னொரு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவர்கள், யா அல்லாஹ், நான் கானகத்தை சுத்தி என்ன செய்ய, எனக்கு இன்னும் அறிவு ஞானமே பிறக்கலையே, எனக்கு ஞானக்கண்ணு திறக்கல அல்லாஹ், இந்த பொம்பளை கேட்கிறாங்க அல்லாஹ்வும் கூட இல்லையாண்டு, நான் தனியாத்தான் வர்றேன்னு சொல்றேன், நீ என் கூட இல்லைங்கிற நினைப்பே எனக்கு இல்லாம போச்சு, நான் எல்லாம் என்ன ஒரு ஞானியா? என்னை நீ ஞானியாக்க மாட்டியா? என்னை நீ அறிவாளியாக்க மாட்டியா? என்னை ஒரு பெரிய மகானாக்க மாட்டாயா என்று அன்றையிலிருந்து அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார். தாய்மார்களே, யார் மூலியமாக அல்லாஹுத்தால ஒரு ஆணுக்கு அறிவை போடுறமார்? ஒரு பெண்மணி கேட்டாங்க, தனியா வர்றேங்கிறீங்களே உங்க கூட அல்லாஹ் இல்லையான்னு. அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவர்களே, இந்த காலகத்தில் பல ஆண்டுகளாக நான் ஒருவளே சுத்தவில்லை, அல்லாஹுவோடு சுத்தி கொண்டிருக்கிறேன்றாங்க. அதனாலதான் எனக்கு பயம் ஏற்படுறது இல்லைன்றாங்க. நம்ம தாய்மார்கள் சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கும் போது நம்ம கூட அவன் அல்லாஹ் இருக்கிறான்னு நினைச்சா டிக்கெட் 2 எடுக்கலாமா? டிக்கெட்டை எடுக்காம வீட்டுக்கு வந்துடலாம், அந்த நினைப்பு வரலையே. நீ டிக்கெட் எடுக்கும் போது யாருக்கும் தெரியாமம்மா இம்மா ஆட்சிட்டு சொல்லிடாத, அவங்கள்ட்ட சொல்லிடாதன்னு எடுக்கிறியே, அல்லாவுக்கு தெரியாம எடுக்க முடியுமா உன்னால? அல்லாஹ் இருக்காங்கிற நினைப்பு உனக்கு இல்லையே. அல்லாஹ்வை எப்படி அறிந்தார்கள் மகான்கள்? அது மட்டுமல்ல என் அன்பு வாலிபர்களே, சிரியா நாட்டு காட்டிலே நான் சுற்றுகிறேன். அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி சொல்கிறார்கள், அந்த சிரியா கானகத்திலே தனியாக ஒரு இளைஞர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தொழுது முடிக்கும் வரையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அவர் தொழுது முடித்த உடனே அவருக்கு நான் சலாம் கூறினேன். அவர் சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை. ஈமாண்டா என்ன தாய்மார்களே? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஐயம்பேட்டை ஜியாவுதீன் எஜ்ஜத்து சொன்னான், அதை தூக்கி முதுக பின்னால எழுஞ்சிரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஈமான் ஒரியானும், ஈமான் என்பது நிர்வாணமாக உள்ளது. நீ பறக்கும் போது எப்படி ஆடை இல்லாம ஒண்ணுமே இல்லாம நிர்வாணமா பறக்கிறாயோ அது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளும் பொழுது அல் ஈமான் ஒரியானும். சரிங்க ஜெருத்து, அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு பிறகு உன் தாயார் என்ன செய்யறாங்க? உனக்கு சின்ன ஜெட்டியை போட்டு விடுறாங்க, உன்னுடைய மானத்தை மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி, குளிர் காலத்துக்கு உனக்கு தனி உடை, தனி உடைய போடுறாங்க, வெயில் காலத்துக்கு ஒரு தனி உடை, வெள்ளீஸ் துணியில உனக்கு உடை போட்டாவது, குளிர் காலத்துல குளிர் தாங்குற மாதிரி உள்ள உடை, சொட்டர்லாம் போட்டாவது,
அந்த மாதிரி ஈமான் இதுவரைக்கும் பாதுகாத்துருக்கியா? ஓ ஈமான், அல் ஈமான் ஒரியானும், ஈமான் என்பது நிர்வாணம். வலிபாசுஹு அத்தக்வா, ஈமானுக்கு உடை என்னப்பா? தக்குவா தான். அது எந்த கடையில போய் வாங்குறது? ஜாபர் மறைக்கிற கடையிலயா? தக்குவா விற்குமா? தக்குவா எங்க விற்றுச்சு? தக்குவாவை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அங்க மகான்கள். நம்ம தெரிஞ்சுக்கலையே, நமக்கும் அதே கண்ணு தான், அதே கை தான், அதே விரல தான், அதே கண்ணு காது மூக்கு காது எல்லாம் கண்ணு தான் நம்ம படைச்சிருக்கான்ல. தக்குவா பத்தி அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இந்த குர்ஆனுக்கு யாருக்கு நேர்வழி காட்டுங்க? முத்தகீன்களுக்கு. முத்தகீன்கள்னா யார்? தக்குவா உடையவர்கள். தக்குவா உடையவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். ஒருத்தர் சொன்னாராம், குர்ஆனை பூராவையும் படிச்சுட்டாங்க, எனக்கு நேர்வழியே காட்டலன்னு. யாரு? ஒரு ஹிந்து ஆள். அப்ப இவர் கேட்டாரா, நீங்க ஏன் குர்ஆனை பூரா படிச்சீங்க? ஆரம்பத்திலேயே படிச்சுட்டு நிப்பாடிட வேண்டியதுதான்டாராம். ஏன், என்ன விஷயம்? முதல்ல தான் வருதே, இது முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டணுண்டு. நீங்க என்ன முத்தகீனா? நீ ஈமான குள்ளியப்பா, உனக்கு எப்படி நேர்வழி காட்டும்? ஈமான் கொண்ட ஆளுகள்லயே சில பேர் இருக்காங்க, அவங்களே முத்தகீனா இல்ல, அதனாலதான் அவங்களுக்கு நேர்வழி காட்டல. நேர்வழி யாருக்கு காட்டுச்சு? குர்ஆன். குர்ஆனை மட்டும் பாருங்கள், ஹதீஸை மட்டும் பாருங்க. குர்ஆன் ஹதீஸ பார்த்தா யாருக்கு நேர்வழி காட்டும்? இப்ப எல்லாருமே அவுளியாவா இருக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் குர்ஆனை பார்த்து தெரியும்? அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா? குர்ஆனை கொண்டு சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க தம்பி ஓதுங்க. வந்து நான் ஓதினா தான் இருக்குது, நான் அலுந்து ஓதும் போது அஜர்த்தன் அடிச்சாரு, நான் திருப்பிக்கிட்டு எங்க அத்தாட்ட சொன்னேன், எங்க அத்தா அங்கேருந்து வந்து ஒரு அறை விட்டாரு அஜர்த்த, அஜர்த்துக்கு பல்லு போச்சு, அதோட நான் நிப்பாண்டது தாங்கிறேன். ஏண்டா அப்படின்னா, எங்க அத்தாக்கு நான் ஒரே பிள்ளை, எங்க அத்தா என்னை செல்லமா வளர்த்தாரு, எங்க அஜர்த்தன் அடிச்சாருண்டு எங்க அத்தா கோவம் வந்து, எங்க அத்தா ஒரே அறையில அஜர்த்து பல்ல எடுத்துட்டாரு. அதனால நான் குர்ஆன் ஓதலங்கிறான். ஆ, நம்மளும் முஸ்லீம் தான். யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு எங்காந்து வந்து ஒரு தம்பிங்க வாங்க, உங்க பேர் என்ன? இப்ராஹிம். அப்படிங்களா? உங்க குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? உங்க ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க? இங்க வாங்க, நீங்க இப்படியே போய் இப்படி திரும்புங்க. இப்படி திரும்பினீங்கன்னாக்க செய்யதப்பள்ளின்னு ஒன்று இருக்கும், அந்த செய்தப்பள்ளியில் போய் ஹாப்ஸா மாமான்னு கேளுங்க, ஹாப்ஸா மாமான்னு கேளுங்க, ஹாப்ஸா மாமான்ட்டு. அப்படிதான் தெரியும். அவங்க குச்சி கொண்டிட்டு ஒரு வயசு காலமாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க யாரு தம்பி? நான் வந்து இஸ்லாம் தான். உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நீ என்ன, நீ குர்ஆனை போய் எல்லாத்தையும் போய் என்னான்னு பார்க்க போற? குர்ஆனே தெரியல, குர்ஆன் பார்த்து ஓதவே தெரியல. அவர் வந்து நம்மள்கிட்ட வாதாடுறாரு, அஜரித்து ஒரு ஆயத்து வரதாமல, யார் எதையை நீங்கள் கேட்பதாக இருந்தாலும் அல்லா இடத்தில் கேளுங்கண்டு. ஆமா, அல்லா இடத்தில் கேளுங்கண்டு வருது. இவர் நம்மள்ட வாதாடுறாங்க, குர்ஆன் ஆயத்தும் தெரியல, ஒரு மன்னங்கிட்டையும் தெரியல, குர்ஆனையும் இவன் தொட்டிருக்க மாட்டா மாதிரி தெரியுது, ஆயுசுலையா அந்த காலத்தில் நம்மள்ட வாதாடுறாரு. நீங்க சாவளம் தான் மட்டும் போய் கேட்கறது தப்பு, அது முறையில்லை. ஆயத்து வரதாமல செருப்பு வார இருந்தா கூட என்கிட்ட கேளுங்கண்டு. ஆமா, செருப்பு வார இருந்து போச்சு, தச்சு கொடுக்க சொல்லி ஆண்டவன் கேட்டுக்கிட்டே இங்க ரெண்டு பேரும் நான் ஐயம்படிக்கு போக முடியுமா? ஏங்க, எனக்கு இங்க செருப்பு வாரம் இருந்து போச்சு, யாரெல்லாம் இதை தைத்து கொடுப்பாயாக, இதை தைத்து கொடுப்பாயாக அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன், இங்க நிக்கிறேன்னு வச்சுங்க, புதுபணத்தூர்ல தான் நிக்கணும், ஒரு வாரம் வரைக்கும் இங்கதான் நிக்கணும். நான் நீ அங்க வந்து என்ன ஆச்சரித்து, செருப்பு வாரம் அடைஞ்சிட்டு விட்டது, நான் நல்லா இடத்துல தத்து கேட்டுக்கொண்டு நிக்கின்றேன். ஏங்க, நான் உனக்கு அறிவு இருக்கல, எல்லா இடத்துல செருப்பு கேளுண்டா என்ன அர்த்தம்? வேற யார்கிட்டையும் போய் உதவி தேடாம நீனே அதை செஞ்சுக்கன்ற அர்த்தம். ஊசியை எடுத்து நூலையும் எடுத்து அதை திரிச்சு ஊசியில கோத்து நீனே தச்சுக்கன்ற அர்த்தம். தவிர, யா அல்லாஹ், என் செருப்பை தச்சு தருவாய், நான் ஐயம்பேட்டை போய் சேர்ந்து அல்லாட்டே கேட்டுக்கிட்டே நிக்கிறான், அவன் தச்சு கொடுப்பான், நான் தான் அல்லாஹ் கொஞ்ச நேரம் எப்படி தச்சு தர்றேன் அர்த்தம் புரியுதா உனக்கு? அல்லாட்டே கேட்குண்டா என்ன அர்த்தம்? நீனே செஞ்சுக்கன்னு அர்த்தம், யார்கிட்டயும் போய் சொல்லாத, இதுதான் அர்த்தம். இதையெல்லாம் நம்ம புரியாம ஏதா இருந்தாலும் அல்லாஹ் இடத்திற்கு கேளுங்கள், வாசம் தான் யார் இல்லைண்டா. அதுக்குதான் எத்தனையோ விளக்கம் கொடுக்கிறோம், நம்ம தத்த பெரியோர் அருள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேறுவே என்றுதான் படிச்சாங்க. யாருடைய அருள் தங்கி இருக்கு? தத்த பெரியோர் அருள் தங்கியே நிற்கின்ற இறைவனுடைய அருள் தங்கி இருக்குன்னு படிச்சாங்க. உங்களுடைய அருள் இருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியே எல்லா கவலியே. அன்பு தாய்மார்களே, தொழுகிறார், தொழுது முடிச்ச உடனே சலாம் சொன்னாங்க. அந்த வாலிபர் பதில் சொல்ல, பதில் சொல்லாம என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை விட்டுட்டேன. தக்குவா, லிபாசுஹு தக்குவா, வெறுமனே இருக்கு ஈமான். அந்த ஈமானுக்கு ஆடை எது? தக்குவா. சரி,
தக்குவா வந்துருச்சு ஒரு மனிதனுக்கு. வஸீனத்துஹு அல் ஹயா, அந்த ஈமான் தக்குவா இருக்கு பாருங்க. தக்குவா அழகுபடுத்துறதுன்னா என்ன? ஹயா, வெக்கம் வேணும், வெக்கம் வந்துடணும். தக்குவா உனக்கு ரொம்ப ஏற்பட்டு போச்சுன்னா நாணம், வெக்கம், ஹயா எல்லாம் வந்துடணும். சரி, இவ்வளவு வந்துருச்சு. சமரத்துஹு அல் இல்ம், ஈமானுக்கு உட உடிச்சிட்ட தக்குவாவை கொண்டு, அந்த தக்குவாவுக்கு ஹயா என்று சொல்லி அழகுபடுத்தி விட்டாய். இப்ப என்ன வந்துடும்? அவ சமரத்துகு, அதனுடைய கனி இல்ம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் தான்ப்பா அவனுக்கு கல்வி. நான் ஒரு சாவலம் இது வழியுள்ள அவர்கள் கூடு விட்டு கூடு பாயும் அந்த வித்தியை கத்திருந்தாங்க. ஒரே நேரத்தில் ஹீமியா, ஒரே நேரம், ஒரே நிமிஷம் இங்கேயும் இருப்பாங்க, மலேசியாவிலும் இருப்பாங்க, ஏழு இடத்துல இருப்பாங்களாம். அது எப்படி இருக்க முடியும்? அந்த கல்வியை கத்துக்கிட்டா இருக்க முடியும். அது எப்படி இருக்க முடியும்ட? இருக்க முடியும். ஏன் இருக்க முடியாது? முதல்ல ஆரம்பத்தில் ரேடியோ கண்டுபிடிச்சதுக்கு முந்தி ரேடியோ பற்றி சொன்னா அது எப்படி முடியும்ட? இப்படிங்கிறான் சிலோனா. எப்படி எப்படி என்ன ஒண்ணு ஹைதராபாத், ஏதோ அது கூட ஹைதராபாத்துக்கு போயிட்டான் அப்படின்னு ஒண்ணே இல்லையா திருச்சி? ஏதாவது பேண்ட் மாத்தியாச்சு, பேண்ட் மாத்திட்டானா? என்ன உனக்கு என்ன தெரியும்? முதல்ல பேண்டை தான் தெரியும் உனக்கு, பேண்டுலாம் உனக்கு தெரியுமா? அவன் அலைவை வரிசையை கண்டுபிடிச்சான், அதெல்லாம் சென்று பிடிச்சி வச்சான். ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தி அமெரிக்காவில் இருக்கிற ஜான்சனை அல்லது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை உங்க கூட்டு அடுப்பாங்கல்ல உள்ள டிவியில பார்க்கலான்டா, இவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னா, இதெல்லாம் தெரியமாண்டான், இதெல்லாம் கண்டுபிடிமாண்டான். இப்ப அது எப்படி தெரியுதுண்டா திருத்து? இந்த வீடு டிவின்னு ஒண்ணு என்னன்றா தெரியுது அப்படின்னா, அந்த ஏரியில் இருக்கு பாருங்கிறான். என்னடா ஏரியில் இருக்கு, இதெல்லாம் இப்ப எல்லாம் கண்டுபிடிச்ச? அது மாதிரி அவங்களுடைய எல்மு, ஒரு தடவை ஒரு எல்முங்க சொன்னாங்க, அது எப்படி முடியும்னு கேட்காத நீ அதுல எல்மலை போய் பாரு. அந்த எல்மை போய் பார்த்தாலே தெரியும். நான் காலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தஞ்சாவூர் போற பஸ்ல, கும்பகோணம் பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் கும்பகோணம் போய் ஐயம்பட்டை போயிட்டு வரேன்டா, நல்லதுங்க சித்திரி, எல்லாரும் சாவை செஞ்சு போயிட்டு வாங்கம்மிங்க. நான் மெட்ராஸ் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் அஸ்ஸலாம், நான் கும்பகோணம் போறேன். எதிர்த்து இது மெட்ராஸ் போற பஸ், இல்ல இல்ல நான் இதுல தான் உட்காந்துருப்பேன், இது கும்பகோணம் தான் போகணும். இல்ல இது கும்பகோணம் போகாதுங்க சித்திரி, மெட்ராஸ் எல்லாருமே டிரைவரும் சொல்றாரு, மெட்ராஸுக்கு போறேங்கிறாரு. இல்ல இல்ல நான் இதுல தான் உட்காந்துருப்பேன், நல்லா தான் இருந்தார் அஜித்து. என்ன பனி காலத்தில் இப்படி ஒரு மூளைக்கோளாறு? இன்னும் எல்லாரும் வந்து ஜியாவது என்னன்னு தெரியல, பைத்தியம் முடிச்சு போச்சு மாதிரி தெரியுது. பைத்தியக்காரன் தான் சொல்லணும், மெட்ராஸ் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு மெட்ராஸ் பக்கமாக போகுது பஸ் அவர், நான் ஐயம்படிக்கு போகிறேங்கிறாரு. அந்த மாதிரி நாளை காலையில் நீங்கள் காட்சி வச்சிருக்கிற பால் கஞ்சியில் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு மிஸ்ரி அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அம்மத்துள்ளாலைகிட்ட போய் நான் சலாம் சொன்னதாக சொல்லி கொஞ்சமாவது நஃப்ஸுக்கு கட்டுப்படும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி, நீங்கள் இரவு பூரா குர்ஆன் ஓதி தொழுததையும், அப்படி தொழுதாத்தான் உன் மனசுக்கு பால் கஞ்சி தருவேன்னு நீங்கள் சொன்னதையும், காலையில் தொழுது முடித்ததுக்கு பிறகு மூத்து வரைக்கும் தரமாட்டேன்னு சொன்னதையெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆகையினால ரசூல்லா சொன்னாங்க, இந்த பால் கஞ்சியை கொஞ்சமாவது குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி இடத்துல கொடுத்து, அவர் குடித்ததற்கு பிறகுதான் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் இந்த கஞ்சியை குடிக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பால் கஞ்சியை கொண்டு போய் அந்த மனிதர் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவரிடம் சொன்ன உடனே, யா ரசூலல்லா, என்னுடைய முகத்திரையை பாசாங்குக்காரன், அந்த பாசாங்குக்காரனின் முகத்திரையை நடு முச்சந்தியில் வைத்து கிழிக்க சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்னீர்களே, உங்களது ஆசையோடு இந்த பால் கஞ்சியை நான் சாப்பிடுகிறேன் யார சொல்லல்லா, என்னுடைய ஆத்மாவை புரிந்து கொண்டீர்களா, என்னுடைய மனதை தெரிந்து கொண்டீர்களா என்று சொன்னிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே துவா செய்து விட்டு இன்னொரு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பால் கஞ்சியை அருந்துகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவிற்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான பெண்ணை கண்டார்கள். அந்த பெண்மணி காபாவின் திரையை பிடித்து கொண்டு, யா அல்லாஹ், நீ என் மீது வைத்திருக்கும் பிரியத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னை பாவத்தை மன்னித்தருவாயா என்று கேட்கும் பொழுது அபுல் கைஸ் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க,
அம்மா நீ கேட்கிற துவாவுல தப்பு இருக்கு, அல்லாஹ்விடத்துல நீ வந்து என் மீது பிரியம் வச்சிருக்கேன்னு சொல்ற, நான் உன் மீது வச்சிருக்கிற பிரியத்துலன்னு சொல்றோம்டாங்க. இல்லை பெரியார் அவர்களே, அல்லாஹ் என் மேல பிரியம் வச்சிருக்கிறதுனால தான் நான் காபத்துல்லாவில் பிடிச்சி அழுது திரைய பிடிச்சி அழுதுகிட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்டுக்கிட்டு நினைக்கிறேன். அல்லாஹ் உங்க மேல பிரியம் வைக்காததுனால தான் நீங்க சும்மா வெறுமனே நின்றுகிட்டு இருக்கீங்கடாங்க. உடனே அபுல் கேஸ் மிஸ்ரி தின்னூர் மிஸ்ரி அமத்துள்ளாலி அவர்கள், நீ கேட்கிற துவா தான் சரின்றாங்க. அதையே தான் அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலையும் சொல்லி காட்டுறான். நீ அல்லாஹுவை பிரிய வைக்க ஆரம்பித்தால் அதற்கு முந்திய அல்லாஹ் உன் மீது பிரிய வைக்க ஆரம்பிச்சிடறாங்கிறான். ஆகையினால அல்லாஹுவை அறிய ஆரம்பியுங்கள், அதை முறையோடு ஆரம்பியுங்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் வந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டான தங்கம் வைரம் மாணிக்கம் முத்து பவளம் எல்லாம் சாதாரணம். உண்மையிலேயே அதே மாதிரி மாறிட்டாங்க பாருங்க. அபுல் கைஸ் சின்னூர் மிஸ்ரி அவங்க 40 சீடர் ஓடு இருக்காங்க. அப்ப பட்டினி பசியமா இருக்கும் போது ஒரு பையன் வந்தாரு, அவருக்கு வயசு 18 கூட ஆகல. அவர் வந்து சொன்னாரு, அபுல் கைஸ் மிஸ்ரி தின்னூர் மிஸ்ரி அவர்களே, என் தாப்பனார் இறந்து போயிட்டாங்க, என்கிட்ட 1,00,000 தீனார் இருக்கு. தீனார்னு தெரியுங்களா தம்பி? திரகம் வேற, தீனார் வேற. தீனார்னாக்க ரொம்ப பவர் உள்ளது, நிறைய காசு. இன்னைக்கும் குவைத்து தீனாருக்கு தான் நிறைய காசு, திரகத்துக்கு காசு கிடையாது. என்கிட்ட 1,00,000 தீனார் இருக்கு, நான் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக? உங்க சிஷியர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதனால. அப்ப இன்னொரு மிஸ்ரி சொன்னாங்க, தம்பி நீ சின்ன பிள்ளையா இருக்கீங்க, தெரியாம சொல்றீங்க, போங்கண்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு, எனக்கு வயசு 20 ஆயிடுச்சு, என் தாய் தாப்பெல்லாம் இல்லை, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், உங்களுடைய சகாக்களோட சேர்ந்துக்கிறேன், நான் அந்த 1,00,000 தீனாரை கொண்டாந்து தர்றேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிடலான்றாரு. பார்த்தாங்க, சரி உண்மையிலேயே நம்ம கூட வர்றதுக்கு இவருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ்ரி அமைத்துள்ளாலே இவரை தன்னுடைய சிஷியரோடு அந்த மாணவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. 1,00,000 தீனார் 30-40 பேருக்கு எவ்வளவு நாளைக்கு வரும்? ஒரு 6 மாசத்துக்குள்ள சரியா போச்சு. அப்ப அந்த பையன் சொன்னாரு, என்னோட மிஸ்ரி அவர்களே, என்னிடத்தில் இன்னும் 1,00,000 தீனார் இருக்குமானால் நான் உங்களுக்காக செலவு பண்ண வேண்டார். அப்பதான் தினம் மிஸ்ரி சொன்னாங்க, தம்பி நீ என்ன எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பணம் தான் மனிதனின் முக்கியமா? பணம் முக்கியம் அல்லங்க, பெரும் மகான்களுக்கெல்லாம் அதெல்லாம் முக்கியம். நல்லா கவனிங்க, திருச்சியில தபுராலம் பாத்துஷா அடங்கியிருக்காங்க, திருச்சிற்றம்பலம்ல அதுக்கு பேரு. அப்படி ஒரு பெரிய அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய காலத்துல அங்க ஒரு கோயில் இருந்துச்சு, இப்ப அடங்கியிருக்காங்களே அந்த இடத்துல தான் கோயில். அங்க பெரிய அட்டகாசம் நடக்கிறதுன்னு ஒவ்வொரு பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுத்தாங்களாம். அப்பதான் ரத்தர் பலி தபுராலம் பாத்துஷா வர்றாங்க தன்னுடைய சிஷியரோட. அந்த பழி கொடுக்கக்கூடிய ஊர்வலம் போகுது, அதுல அந்த பையன் உட்கார்ந்துருக்கான், பழி கொடுக்குற பையன், 2-3 வயசு பையன். அது தேரு, அந்த தேருக்கும் பக்கத்துல பூசாரி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி போகும்போது நத்துகரவழி தபுராலம் பாஷா கேட்டாங்க, இது என்ன ஊர்வலம்னாங்க. அதாங்க அந்த கோயில கொண்டு போய் பழி கொடுக்கறதுக்காக அந்த பிள்ளைய கொண்டு போறாங்க. பழி கொடுக்கவா? ஆமா. பிள்ளையவா? ஆமா. இந்த பிள்ளைய அதான் அந்த உட்கார்ந்துருக்க அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, அந்த 3 வயசு பிள்ளையவா கொண்டு போய் பழி கொடுக்க போறாங்க. ஆமா. இப்படியே நாங்க பையன் இங்க வந்துட்டான். யார்கிட்ட? தபுராலம் பாஷாட்ட. அந்த பூசாரி பார்த்தான், பையனை காணும், அங்கே பார்க்குறோம் பையன் அங்கே இருக்கு, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், நம்ம ஏதாவது இப்போ கத்துனாக்க இப்படின்னா நம்மளும் அங்கே போயிடுவோம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். போய் அங்கே போய் இறங்கின உடனே அரசர்லாம் வந்துட்டார். எங்கப்பா பையன்? ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, ஒரு 40-50 பேர், அதில் ஒரு ஆள் இப்படின்றாரு, பையன் அங்கே போயிட்டான், இப்படின்றாரு, பையன் அங்கே போயிட்டான். உடனே அரசன் என்ன செஞ்சான், ஒரு ஆளை விட்டு பையனை தெரியா இல்லையான்னு கேட்டு விட்டான். தபுராலம் பாஷா சொன்னாங்க, தர முடியாத அரசனை வர சொல்லுன்னா. அரசரை கூப்பிடுற அளவுக்கு சக்தி. என்ன காரணம்? தபுராலம் பாஷா அவர்கள் தார் பாய் ஒன்று போட்டிருப்பாங்களா? இப்படி தாய்மார்களே நல்லா கவனிங்க, இறைவனுடைய தஜல்லியத்து பார்வையினால் அந்த தார் பாயை எடுத்து அப்படி பார்ப்பார்களேயானால் அவர்களுடைய பார்வை எட்டும் அளவிற்கு சாம்பலாக கரிந்து விடுமா? அந்த அளவுக்கு ஜல்லியத்துடைய பார்வை இருக்குமா? உடனே அரசு என்ன செஞ்சா, பெரிய பெரிய ஜடியர்களை, ஜடியர்னு சொன்னா நம்ம இந்த போஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு உயரம்,
மொத்தம் கை காலெல்லாம் வச்சு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆள் இருக்காண்டு. அப்படிதான் ஒரு ஆளு இது மாதிரி ஒரு 40-50 பேர் அனுப்பணும். எதுக்கு? இவங்க 40 பேர் பிடிக்கிறதுக்கு. அப்படியே வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, என்னங்க பணமரம் வர்ற மாதிரி ஒரு 40-50 பேர் வர்றாங்கன்ன உடனே கம்பராளம் பாஷா சொன்னாங்க, கிட்ட வரட்டோம்னாங்க. கிட்ட வந்ததுக்கு பிறகு அப்படி அப்படி இப்படி பார்த்தாங்க. அவள் வந்து எல்லாம் கறிக்கட்டையா நிக்கிறான். போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாக்குறாரு எல்லாம் கறிஞ்சு போறாங்கன்னு. அப்ப அவர் பெரிய மகாந்தான் அப்படின்னு சொல்லி உடனே வந்து, இந்த கோயில்ல இல்லாத அட்டகாசங்கள்லாம் நடக்குது, அதனாலதான் நாங்க பலி கொடுத்தோம். நீங்க பெரிய மகானா தெரியறீங்க, நீங்க எங்க தங்குறீங்க? நான் மலைக்கோட்டையில இருந்து என்னுடைய அசாவை தூக்கி எறிவேன், அது எங்க போய் விழுவதோ அந்த இடத்தையே கொடுத்துருவோம் நாங்க. நல்லதுன்னு சொல்லி மலைக்கோட்டையில இருந்து தூக்கி எறிஞ்சாங்க, அந்த கோயிலே வந்து விழுந்துச்சு. இதையேவா கேக்குறீங்க? ஆமா, கோயிலையேவா? ஆமா, எடுத்துக்க வேண்டாம். அதே இடத்துலதான் இன்னைக்கு அவங்களுடைய மக்பரா கட்டுவதாக சரித்திரம் எழுதியிருக்கிறார்கள். நான் அதை பார்த்து சொல்றேன், என்னுடைய சிஷ்டம் அல்ல. அந்த தபிராளம் பாஷா இடத்திலே ஒரு அரசர் வந்தார், குழந்தை இல்லாம வந்தவர் சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லைன்றாரு, பிறக்கும் போ அப்படின்னாங்க. அதுக்குள்ள பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, அதாவதுங்க அரசருக்குன்றாரு, பிறக்கும் போண்ட போங்கண்ணா, அதாவது இதாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்மளும் ரொம்ப பேர் அப்படித்தாங்க, யாராவது அஜித்குமார் கிட்ட போய் பெரியவங்க வந்திருக்காங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஜித் அலைஞ்சலாம், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை, அப்படிங்களா அலஹம்துல்லா இன்ஷால்லா பிறக்கம் போங்கண்டா போயிடணும். அதாவது அஜித், என் மனைவிக்கு மாதவிட சரியாவே வர்றது இல்லை. அப்படியா? அப்ப பிறக்காது போ. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பிறக்கும் போண்டா வந்துட வேண்டியது தானே, பெரியவங்க கூட துவா வாங்க போற அவங்க என்ன சொல்றாங்களோ அதோட வந்துட வேண்டியதுதான். அப்ப பக்கத்துல சிசியர் சொன்னாரே, இவைய அரசர் குழந்தை இல்லைன்றாரு, பிறக்கும் போண்டாச்சு, நீ என்ன அதாவதுன்னு ஆரம்பிக்கிறேன், இப்பெல்லாம் பிறக்கும் போ அப்படின்ட்டாச்சு. மறு வருஷத்துலயே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்த உடனே அரசன்லாம் அரசன் கேட்டான், என்னப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அவரை போய் பார்க்கணும், அந்த மகானை என்ன செய்யலாம் அப்படின்ன உடனே உடனே ஒருத்தர் சொன்னான், கொண்டக்கல்லையை அவிச்சு அதில் தேங்காய் பூவை போட்டு கருவாப்பிள்ளையை நல்லா போட்டு தாளிச்சு அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தா நிறையா திம்பாங்க, நல்லா அதை தான் வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு திங்கிறாங்க அப்படின்னா. அரசன் சொன்னான், சும்மா அசிங்கம்மா, கொண்டக்கல்லையும் அவளையும் சொல்கிறான் அப்படின்ட்டு அரசன் அல்லவா ஒரு யோசனை பண்ணான், குழந்தை மாதிரியே ஒரு குழந்தையை தங்கத்தால் செஞ்சு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், கொடுத்து நம்ம குழந்தையும் கொடுத்து பேர் வைக்க சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கொண்டு வர்றான். மந்திரி பிரதானிகள்லாம் வர்றாங்க. முதல்ல குழந்தை பிறந்துருச்சுன்ன உடனே நல்லதுன்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்க நல்லது, பேர் வைங்க, என்ன பேர் வைக்கணும், அவன் ஒரு பேரை சொன்னான், சரி வை போன்ட்டாங்க. இது என்ன குழந்தைன்னாங்க, இது தங்கம், தங்கமா தூக்கு தூக்குனாங்க. உடனே மந்திரி சும்மா இருக்கக்கூடாது, நான் அப்போவே சொன்னனால இந்த ஆளுங்கெல்லாம் தங்கத்தை பற்றி தெரியுமா, இவங்களுக்குலாம் என்னத்தை தெரியும் தங்கத்தை பற்றி, கழுதை அறியமா கற்பூர வாடேன்னா. தபிராளம் பாஷா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது, தங்கத்தை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குற, தங்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் இல்லைப்பா, தங்கத்தை பற்றி நான் நிறையா தெரியும், இது என்ன அவ்வளோ தங்கம்னு பெரிய ஆச்சரியப்படுறீ நின்று அப்படின்னு சொல்லி அந்த பீச்சு கையால் எடுத்தாங்க அந்த குழந்தைய. அல்லாவுடைய உத்தரவு கொண்டு மண்ணா பூண்டு அடித்தாங்க, அந்த குழந்தைய தங்க பூரா மண்ணா போயிடுச்சு. ஒரு பிடி மண்ணா இருந்தாங்க, இந்த பக்கம் பார்த்தாங்க, இந்த மண் விலகும் இடமெல்லாம் தங்கமாகட்டும் அடித்தாங்க, அந்த இடம் பூரா அப்படியே தங்க மாறிடுச்சு. அப்போதான் சொன்னாங்க, கழுதை அறியமா கற்பூர வாடன்ற சொல்கிறேன், நாங்கள் நினைச்சோம் இந்த இடத்த பூராவுமே தங்கமாக்க முடியும் அப்படின்ன உடனே மந்திரி பிரதானிகள்லாம் பயந்தார்கள். எதற்காக சொல்கிறேன், இன்னொரு மிஸ்லாமத்துள்ளாகிறே அவர்கள் தன்னுடைய மாணவரை பார்த்து சொன்னார், நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் வெறும் பணம் இருந்தால் நான் கொடுப்பேன் கொடுப்பேங்கிற, எங்க அங்கே போய் கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்தாங்க, அவர் மண் அள்ளிட்டு வந்தார், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்படி குழைச்சாங்க, மூணு உருண்டை சுருட்டி இதை கொண்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வந்தாங்க. வெயிலில் வச்சுட்டு வந்தோடனே ஃபோன் ஊதி கையில் கொடுத்து இதை கொண்டு போய் இந்த கடையில் கொண்டு போய் விலை பேசிட்டு வந்தாங்க. அந்த பக்கம் போனவனையுமே இந்த பையனை பிடிச்சி விட்ற வச்சுட்டானுங்க, அங்கே உள்ளவனு ஆளை வெளியே விடவே இல்லை. ரொம்ப நேரம் சொன்னது இன்னொரு மிஷினி போய் கேட்குறாங்க, என்னப்பாண்டு? ஆமாம், நான் தான் அந்த பையனை அனுப்பிச்சேன். நீங்க தான் அனுப்பிச்சிங்களே, விலை உயர்ந்த முத்தை கொண்டு வந்தார் மூணு முத்து, இந்த பையன் எங்கேயும் திருடிட்டு வந்துட்டானாங்க, நாங்கள் தான் பிடிச்சி விட்ற அழைச்சி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ அந்த பையன் சொன்னான், நாங்கள் விலை உயர்ந்த முத்தம், இந்த முத்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு கேட்டாங்க.
அப்பதான் இன்னொரு மிஸ்ஸு ரமத்துள்ளாரை சொன்னார்கள், நீ எப்ப பார்த்தாலும் பணம் இருந்தா நான் உங்களுக்கு தருவேன் தருவேங்கிற, நாம் நினைத்தால் முத்தையே உண்டாக்க முடியும் சொல்லி அந்த மூணு முத்தையும் வாங்கி அப்படியே தட்டி உடைச்சி தூக்கி எறிஞ்சான். எதற்காக சொல்கிறேன், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை விட மறுமையை தேர்ந்தெடுத்துக்கொள். பல் தூதிரூனல் ஹயாத் அத்துன்யா வல் பாக்கியாத் ஹைரும் வாபுக்கா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். பல் தூதிரூனல் ஹயாத் அத்துன்யா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்தது என்று. அந்த மறுமையின் வாழ்க்கையை சிறந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள்தான் வலியுள்ளாக்க. இந்த உலகத்திலே அவர்கள் ஃபக்கீர்களை போன்று வாழ்வார்கள், மறுமையிலே பெரும் செல்வந்தர்களாக அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள். அதனால தான் உணங்குடி அப்பா அவர்கள் படித்தார்கள், ஜெய ஜெயா வெண்பர் கோடி. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? அரசர்கள் எல்லாரும் வந்து உங்க தர்பார்ல நின்று ஜெய ஜெயா வெண்பர் கோடி என்றெல்லாம் படித்தார்கள் என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சு. எப்படி அந்த கண் கொண்டு நாம பார்க்க முடியல, அந்த அகக்கண் நமக்கு இல்லை. ஆகையினால நாம வலியுள்ளாக்களை குறை கூறக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த பயான் மஜ்லிஸை 30 ஆண்டு காலத்திற்கு மேல் செய்து வரக்கூடிய நம் கண்ணியத்திற்குரிய ஹாஜி அகமது தம்பி மரைக்காயர் அவர்களுடைய எல்லா விதமான ஹாஜித்துகளையும் அவர்கள் குடும்பத்தார்களின் ஹாஜித்துகளையும் அல்லாஹு தஆலா இந்த பயானில் வந்து கலந்து கொண்ட நம்முடைய எல்லா ஹாஜித்துகளையும் எல்லா நாட்டு திட்டங்களையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. காசு அவங்க தரேன் இருக்காங்க எனக்கு. என்னங்க உங்க நாட்டை தேட்டம் என்னுடைய நாட்டை தேட்டம் எல்லாத்தையும் எல்லாம் நிறைவேற்றி தருவானாங்கிறேன் அப்படின்னு என்ன? யார் நான் ஒரு சாவலு இருந்தாலும் நிறைவேற்றிருவாங்கன்னு சொன்னேன். என்ன தம்பி சொன்னேன்? யார் நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னேன்? அல்லாஹ் தானே சொன்னேன். அதுக்கு கூட ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறியே. நான் ஒரு சாவலு இருந்தாலும் நிறைவேற்றிருவாங்கன்னு சொன்னா கூட ஆமீன் சொல்லலாம். அது கூட சொல்லுவேன். அது என்ன அவங்கள்ட்ட கேட்குறாங்கண்டு நான் அழகால சொன்னேன். ஆமத்தம்பி மறைக்காரு அவங்களுடைய குடும்பத்தாருடைய நாட்டு திட்டங்கள் நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம நாட்டு திட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல்லாலும். ஆமத்தம்பி மறைக்காரு சொன்னா அதனால வராது. இது ரொம்ப பேருக்கு உள்ளது. அதுக்கு என்ன அவருக்கு கேட்கறது அப்படின்னு இது மாதிரி அடுத்தவங்களுக்கு கேட்கும் போது ஆமீன் சொல்லாமையே நம்ம வாழ்க்கை ரொம்ப பேருக்கு உடற போயிடுச்சுங்க. அது என்னமோ தெரியல. நான் பாக்குறேங்க அடுத்தவங்களுக்கு கேட்டோம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவர் மாத்திரம் செய்யணுமா? இது பெரிய செய்கிறாரு அவரு. ஏன் நீங்க ஏன் போன் வீட்டில் வந்து துவா கேட்குறோம்? உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நாட்டம் ஒரு தேட்டம் ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆகையினால செய்கிறாங்க. அது பயானுடைய மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸில் பரக்கத்து இறங்குகிறது என்றார்கள். நதலத்து அலைஹிமு சக்கீனா என்றார்கள் ரசூலுல்லாஹ். பயானுடைய மஜ்லிஸில் சொர்க்கத்தினுடைய அமைதி இறங்குகிறது என்றார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அமைதி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி.